திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திரு கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக பக்தர்களால் கார்த்திகை மாதத்தில் எப்போது இந்த திருவிழா வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய திருவிழாவாக இந்த திரு கார்த்திகை தீப திருவிழா பார்க்கப்படுகிறது. இந்த திரு கார்த்திகை தீப திருவிழா இந்த ஆண்டு கடந்த 17ஆம் தேதி அன்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றமானது ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை இரவு என இரு வேளைகளிலும் சாமி வீதி உலாவானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இன்று 7ஆம் திருநாளான இன்று பஞ்சமூர்த்திகள் வலம் வரக்கூடிய மகாரதம் என்று சொல்லக்கூடிய மகாரத தேர் திருவிழாவானது காலையில் விநாயகர் தேரில் தொடங்கி தற்போது அண்ணாமலையார் தேரானது பவனி வரக்கூடிய அந்த காட்சிகளை, அற்புத காட்சிகளை நாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியில் பார்த்து வருகிறோம். இன்று அதிகாலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு, அதாவது விநாயகர், முருகபெருமான், அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார ரூபத்தில் காட்சியளிக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபாராதனையானது காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த 7ஆம் பிரகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பிரகாரம் மாதவீதியில் மகாரத தேர்களானது, பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தேரின் மீது அமர்ந்து காலை முதல் பஞ்சமூர்த்திகளும் காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காலை சரியாக 7:41 அளவில் அந்த விநாயகர் தேரானது, தேரோட்டமானது வடம் பிடிக்கப்பட்டு ஆன்மீக பக்தர்களால் வடம் பிடிக்கப்பட்டு 4 மணி நேரம் அந்த தேரை 4 மாதவீதியில் வலம் வந்து அந்த தேரானது சரியாக 11:41 அளவில் அந்த தேர் நிலையை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து முருகர் தேர் வடம் பிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக 5:06 அளவில் அண்ணாமலையார் தேர் தற்போது வடம் பிடிக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்கள், தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மக்களோடு மக்களாக கைகோர்த்து நின்று அந்த சங்கிலியை வடம் பிடித்து அந்த தேர், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேரானது வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அந்த திருத்தேரில் அண்ணாமலையார் உள்ளே அமர்ந்திருந்து நமக்கு அந்த காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் போது அந்த அண்ணாமலையார் சிவபெருமானே நேரில் வந்து காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சியாக நாம் பார்க்கிறோம். மக்கள் வெள்ளத்தில் அந்த தேர் திருவிழாவானது வடம் பிடிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.